ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்கு வடை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதோடைய தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து புளி கரைச்சி சேர்த்துட்டு அந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நான் வந்து இப்போ வடைக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதோடு வந்து வெங்காயம், கருவேப்பிலை பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு வந்து தட்டி போட்டிருக்கேன். உப்பு மாவு அரைக்கும் போது இதிலேயே கொஞ்சம் சோம்பும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ வந்து வடை தட்டி போட்டேன். இந்த வடையை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன். தேங்காவோட ரெண்டு சோம்பு போட்டு அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட வந்து நம்ம சுட்டு வச்சுருக்க வடையை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், வடையெல்லாம் இந்த குழம்பில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து இந்த குழம்பில் வந்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட வடை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தூவிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் வடை குழம்பு வடை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.